நடிகரும் தேமுதிக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் மறைவை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேமுதிக நகரக்கழகம் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. அமைதி ஊர்வலமானது திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை சாலை அம்பேத்கர் சிலையிலிருந்து துவங்கி காசுக்கடை திரு நாகை சாலை தலைமை தபால் நிலையம் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் திருவுருவப்படத்திற்கு அனைத்து கட்சி சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் பாலு, நகர செயலாளர் முரளி, மணலி ராஜேஷ், ஆட்டூர் ஐயப்பன், நகர அவைத் தலைவர் சிவா, மாவட்ட பிரதிநிதி தாவூத், திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் பால்ராஜ், கோட்டூர் ஒன்றிய செயலாளர் ராதா ராஜேந்திரன், முத்துப்பேட்டை ஒன்றிய செயலாளர் தண்டபாணி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சியைச் சேர்ந்த ஏராளமான என் சார்பிலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலும் தேசிய தமிழர் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தமிழர்களுக்கு ஏன் தமிழகத்திற்கே மிகப்பெரிய இழப்பு. கலைஞர் தலைமையில்தான் அவருடைய திருமணம் நடைபெற்றது. கடைசி வரையில் கலைஞரோடு இயங்கி சொக்கத்தக்கமாய் வாழ்ந்து மறைந்த நீ ஒரு நல்லவன். ஆனால் மீனாட்சி திருவிழாடலால் தர்ம சக்கரம் சற்றே தாமதமாக சொல்றதால் அமையவில்லை உமது அரசாங்கம். ஆனாலும் மக்கள் மனதில் நிரந்தரமாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்த இந்த மறந்திருக்கிற மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தனுடைய அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வரையில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்கக்கூடிய எடுத்துரைத்து திருத்துறைப்பூண்டியில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும். அதற்காக நம்முடைய நகரமன்ற தலைவர் அவர்கள் எங்களுக்கல்ல நமக்கு ஒரு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று பரிவுடன் கேட்டுக்கொண்டு சார்பாகவும் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை அனைவரும் பிரார்த்திப்போம். திராவிட கழக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களின் புகழஞ்சலி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்கள், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து இங்கு வெளியிருந்திருக்கிற அனைத்துக்கும் அரசியல் பணியாற்றுகிற போது கட்சியை தொடங்கி அரசியல் தலைமை பொறுப்பு செயல்படுகிற போதும் சரி, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எங்கு பாதிப்பு வருகிறதோ அதை கண்டெல்லாம் திரைப்படங்களில் வசனம் பேசியவர் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் அரசியல் கட்சி தலைவராக இருந்தும் அங்கே அநீதிகள் எங்கே இழக்கப்படுவார். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றக்கூடிய தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர் அந்த அரிசி கடையிலிருந்து இவர் வேலை பார்த்தவர், அதிகமாக படிக்கல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்